கடந்த இருபத்தெட்டாம் தேதி அருள்ராஜ் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு மறுநாள் வீட்டிற்கு வந்துள்ளார் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு ஐந்து சவரன் நகை இருபதாயிரம் ரூபாய் திருட்டு போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதுகுறித்து அருள்ராஜ் கொடுத்த புகாரின்படி புலல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் சந்தேகத்தின் பேரில் சங்கீதாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதில் வழக்கமாக சாவி வைக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு வீட்டை திறந்து பீரோவை உடைத்து நகைகளை திருடிச் சென்றதாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து சங்கீதாவை போலீசார் கைது செய்தனர் பின்னர் மாதவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புரள் சிறையிலும் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க